அன்பை சிவம், அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ரைட் நோ இந்த லொக்கேஷன் வந்து ஹாசனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து மைசூர் போகிற அந்த ஃபாரஸ்ட் ரோடு, அப்ராக்சிமேட்லி ஒரு 27 கிலோமீட்டர்ன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபாரஸ்ட் ரோடு இருக்குது, நிறையா ஹேர்பின் பென்ஸோடு வரும். ஸோ அந்த ஒரு லொக்கேஷனில் வந்து இடையில வந்து இந்த டீ பிரேக்குக்காக பஸ்ஸெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த இடம் தான் இது ஹாசனூர் அப்படின்னு பேர். லொக்கேஷன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக ரெண்டு சைடும் ஃபாரஸ்ட் தான். ரோட் சைடில் ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று இருக்குது. உள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் நிறையா இருக்கும். ஹாலிடே ரெசார்ட் அப்படிலாம் போட்டிருக்காங்க, நிறையா இருக்குது உள்ளே. பட் நம்ம டூ வீலர் அந்த மாதிரி நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தோம் அப்படின்னா பக்கத்துலலாம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். நம்ம இப்போ பிடிசி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வர்றதுனால அவங்க ஜஸ்ட் ஒரு டீ காஃபிக்காக இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கும் இங்கே. ஸோ அந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், உள்ளெல்லாம் இப்படி ஒரு லோக்கல் வில்லேஜஸ்க்கெலாம் இப்படி போகுது, இடம் உள்ளே போகுது. பாருங்கள், இந்த ஹில்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. அந்த மாதேஸ்வரன் ஹில்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் கவர் ஆகும். சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் கவர் ஆகும். ரொம்ப அற்புதமான ஒரு இடம், அதாவது ட்ராவலர்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் வீரப்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போவும் வந்து யாரும் அதெல்லாம் மறந்துருக்க மாட்டாங்க, அந்த பழைய கால நினைவுகள் எல்லாம். பட் இப்போ ட்ராவல் பண்ணுறதுலாம் நல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லாம் போயிட்டு வந்து தான் இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ரோட்டில் நின்று அப்படி கொஞ்சம் நேரம் செலவு செஞ்சாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், சைட்லலாம் இந்த மூங்கில் மரம், மூங்கில் காடு இதெல்லாம் நிறையா இருக்குது. யானைகள் அதிகமாக உலாவக்கூடிய இடம் இது. பகல் நேரங்கள்லேயே நிறையா பார்க்க முடியும் வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் டைம்லாம் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த யானைகளுடைய இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இது டைகர் ரிசர்வ் ஏரியா. இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் டெஸ்டினேஷன் இது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற பேரில் வரும் இந்த ஏரியாலாம். பட் இது எல்லாமே கொஞ்சம் பப்ளிக் இருக்கிற இடம். பட் உள்ளே போனீங்கன்னா நிறைய ரிசர்வ்டு ஏரியாலாம் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக வந்து டைகர் ரிசர்வாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு அற்புதமான பூமி இது. ஒரு 2nd இமயமலைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நிறைய வளங்கள் இதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. KSRTC பஸ் ஒன்று வந்து டுவார்ட்ஸ் மைசூர் போகிறது, ஒன்று வந்து டுவார்ட்ஸ் சத்தியமங்கலம். ஸோ அப்படி இப்படி போகிறது, ஆப்போசிட்டாக வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த மரம் செடி கொடிகள்லாம் பார்க்கவே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து டுவார்ட்ஸ் கோயம்புத்தூர் போகக்கூடிய பஸ். இதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. நம்ம பஸ் டிரைவர் தான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி சிம்பிளாக எதாவது வாங்கிட்டு நம்மளுடைய ஜேர்னி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பயணம் செய்யும்போது இடையில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வண்டி பார்க் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான இன்பம் அது. ஸோ அதை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். வரக்கூடிய நாட்கள் நிறையா இன்னும் ட்ராவல் பண்ணுவோம். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், இல்லைன்னா ஒரு டிஸ்லைக். சரிங்களா, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், என்னோட சேர்ந்து இணைஞ்சிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.